ஃபேமிலி நான் உங்க கண்ணையே ஓடி விளையாடவும் முடியாது ஒளிஞ்சு விளையாடவும் முடியாது ஏன்னா நான் உங்கள் பின்னாடி இருக்கிற பார்த்தியெல்லாம் அந்த கண்ணை வச்சு பார்த்துட்டே இருப்போம் அடுத்தவன் வீட்டை எட்டி பார்க்கணுன்னு சொல்லவா செய்யணும் நீங்கள் எட்டி எல்லாம் பார்க்க வேணாம் நான் கேமரா வச்சு உங்கள் எல்லோருக்கும் காமிக்க போகிறேன் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்க சரி இந்த கன்னியாகுமரி பிக்பாஸ் நிகழ்ச்சியில் என்ன ஸ்பெஷல் தானே கேட்குறீங்க சொல்கிறேன் கேட்டுக்கங்க மக்களே இதில் ஒரு வீடு இருக்குது இந்த வீட்டுக்குள்ளே ஒரு 10 பேரை விட்டு அவங்கள பைத்தியம் பிடிக்க வச்சு சண்டை போட வைப்போம் அப்புறம் நாங்களே வெளியில் விரட்டிடுவோம் சரி மக்களே வாங்க இப்போ 10 பேர் யாரெல்லாம்னு பார்த்துருவோம் வணக்கம் கண்ணையா நான் உங்கள் பெரிய ஃபேனு ரொம்ப நன்றி பொன்னம்மா வரும்போது எல்லாரும் பிடிக்குன்னு வரிய போகும்போது இவெல்லாம் ஒரு ஆளான்னு கேட்பிய சரி இந்த பொண்ணம்மா வழியில் என்னெல்லாம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத இந்த இப்போ பார்ப்போம் இதுக்கு பேர் பொன்னம்மா இந்த பொண்ணம்மா தண்ணி பிடிக்கிற இடத்துல எப்பாம் பேர் சண்டை போட்டுறே அலையும் இது சண்டை போட்டு போட்டு ஒருத்தையும் மண்டையை போட்டு உடச்சிடுச்சு இதுக்கிட்ட மல்லு கட்டினும் நம்ம தலையிலையும் குடத்தை வச்சு அடித்து உடச்சிரும் இது இந்த அதுக்காக தான் இதை வந்து உள்ளே இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கோம் இங்கே வந்து என்ன லட்சத்துலலாம் சண்டை போடுதுன்னு பார்ப்போம் இப்போ பொன்னம்மா ஒரு சில வார்த்தைகள் சொல்ல ஆசைப்படுறாங்க சொல்லுங்க பொன்னம்மா மக்களே நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன் இந்த நிகழ்ச்சியில் வரணும் எனக்கு ரொம்ப ஆசை எனக்கு முதல் சீசனில் அந்த ஆவியா பிள்ளை இருக்குல்ல அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவளை போல் வரணும்னு ரொம்ப ஆசை அவளை போல் முடியை வெட்டிட்டு குட்டப்பாவை போட்டுட்டு வரணும்னு ரொம்ப ஆசை என்ன சார் அதெல்லாம் இங்கே கிடைக்கும்ல ஆமாம் எல்லாம் உள்ளே கொடுப்பாவ போம்மா பாவடம்மா ஐயோ சாரி பொன்னம்மா அடுத்ததாக வர போகிறது நம்ம வெற்றிவேல் வெற்றிவேல் என்னெல்லாம் பண்ணியிருக்காருன்னு பார்க்கலாம் இவர் பேர் வெற்றிவேல் பேர் தான் வெற்றிவேல் ஆனால் இருக்கிறது வெட்டியாக தான் பிள்ளைங்க கூட பப்ஜி கேம் விளையாடுறது இவர் விளையாட போடாமல் பிள்ளைகளெல்லாம் சேர்த்து வச்சு கெடுத்துட்ருப்பார் அதனால் இவரை தூக்கி இந்த ரூமில் போட்டு அடைக்க போகிறோம் என்ன வெற்றிவேல் நீங்கள் எதாவது சொல்ல போறீங்களா ஐயா உங்களுக்கு பேச வரதா இது தெரியாமல் போச்சு எனக்கு மூணாவதா வர போறது யாருன்னு பாத்திரலாம் இவங்க தான் ஆட்டக்காரி பூமாரி வரும்போதே ஆடிக்கிட்டே வராங்க பாருங்க நல்லா ஆடினிய பூ மாதிரி மைக்கேல் ஜாக்சனே தோத்துருவான் சரி இதை பற்றின தகவலை பார்ப்போம் இவ்வியப்பியார் பூ மாதிரி ஊரில் ஒரு திருவிழானா இவங்க ஆட்டம் தான் அந்த நம்பர் ஒன்னாக இருக்கும் இவ் ஆட்டத்தை பார்க்க ஊர்லேருந்து எல்லாம் பஸ் ஏறி ட்ரெயின்லாம் ஏறி வருவாங்க அதனால் இவங்களுக்கு மக்கள் கொடுத்துருக்க பேர் ஆட்டக்காரி இவங்க பேரை நம்ம ஆட்டக்காரி பூ மாதிரின்னு வச்சுக்கிட்டாங்க என்னம்மா ஆட்டக்காரி பூ மாதிரி மக்களுக்கு என்னம்மா சொல்ல ஆசைப்படுறீங்களா நிகழ்ச்சிக்கு வந்த காரணம் காலையில பாட்டு போடுவியல உங்க வீட்டுக்குள்ள அதுக்கு நான் ஆட்டம் போட்டு உலகம் முழுசா என் ஆட்டத்தை காமிக்க போறேன் அவ்வளவுதான் சார் சரிம்மா போய் நீ நல்லா ஆடு உன் ஆட்டத்தை பார்க்க அங்க ஒரு கூட்டமே இருக்கு அடுத்ததா யாரு வரான்னு பாத்திரலாமா இவரு தான் ராசையா இவரு வெளியே என்ன பண்ணிருந்தான்னு நீங்களே கேளுங்க இவர் பேர் ராசியா பியாருக்கு ஏற்ற மாதிரி இவர் ராசி பார்க்குறதுல பழைய கில்லாடி ராசி பார்க்குறேங்கிற பேரில் ஒரு ஊரே ஏமாற்றிட்டு அடைகிறாரு அதனால் இவரை தூக்கி உள்ளே போட போகிறோம் என்ன ராசையா எனக்கு ஏதாவது ராசி பார்க்க போறீங்களா கண்ணையா இந்த வீடோட வாஸ்து சரி கிடையாது நீ நிற்கிறல்ல இந்த இடம் இங்கே நிற்கக்கூடாது நீ அங்கே தள்ளி போய் நிற்கணும் அதுக்கப்புறமா நீ எதாவது நினைச்சியன்னா அது நடக்கவே நடக்காது அட பாவி பையன் எதையாவது ஒழுங்காக சொல்கிறானா எல்லாமே தப்பு தப்புன்னு சொல்கிறான் இவனுக்கெல்லாம் எவன் தான் ராசின்னு பேர் வச்சானோ எப்பா ராசு உள்ளே போப்பா அஞ்சாவதாக வர போறவிய பாடகி நெட்டவாளி இவளை பற்றி சில தகவல்களை பார்ப்போம் இவங்க பேர் நெட்டவாளி இவங்க நம்ம கன்னியாகுமரியில் எல்லா கல்யாண வீட்லேயும் கச்சேரியிலையும் பாடுவாங்க இவங்க மைக்கை பிடிச்சி பாட தொடங்கினா நம்ம மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக ஓடுவாங்க எங்கே ஓடுவாங்கன்னு கேட்குறீங்களா வேற எங்கே சாப்பிடதான் அம்மா பாடகி நெட்டவாளி உன் பாட்டை கேட்க மக்கள்லாம் கூட்ட கூட்டமாக வந்திருக்காங்க நீ உன் பாட்டை கொஞ்சம் எடுத்து விடுமா நன்றி ஐயா உங்கள் எல்லாருக்காகவும் நான் எனக்கு ரொம்ப பிடித்த பாட்டை பாடுறேன்
கன்னியாகுமரி எங்க ஊரு, மீனு குழம்பு எங்க சோறு, ஒதக்கு ஒதக்கு ஒதக்கு. ஆமாண்டி அம்மா, உள்ள போய் நல்லா மீன் குழம்பு வதக்கு போ. அடுத்ததா வர போறவர் நம்ம சின்னமுத்து. இவர் பேரு சின்னமுத்து. இவர் பெரிய மீம்ஸ் கிரியேட்டர். இவர் போடுற மீம்ஸ் இன்னைக்கு உலகம் ஃபுல்லா தெரிய வந்திருக்கு. நாகர்கோயில் கன்னியாகுமரின்னா இன்னைக்கு உலகம் ஃபுல்லா தெரிய வர அளவுக்கு இவர் மீம்ஸ் கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு. சரி சின்னமுத்து, உங்கள் ஊர் அருமை பெருமையெல்லாம் உலகம் ஃபுல்லாக காமிச்சிட்டிங்க மீம்ஸ் போட்டு. அப்படியே எங்கள் வீட்டையும் கொஞ்சம் மீம்ஸ் போட்டு உலகத்துக்கே காமிங்க. உள்ளே போங்க மக்களே, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, உள்ள போயிட்டு வந்து உங்கள் எல்லாத்தையும் நான் குஷிப்படுத்துறேன். அடுத்ததாக வரப்போறவிய கட்டச்சி. இவங்க ஆள் தான் சின்ன ஆள், வாயை திறந்த கட்டுக்கு போல வெடிக்கும், அந்த அளவுக்கு பேசுவாங்க. இவங்க பேசினா நம்மளால காது கொடுத்து கேட்க முடியாது. இப்போ அவங்களே பேசுவாங்க, நீங்க நல்லா கேட்டுக்கங்க. நான் எங்க போனாலும் என் பக்கத்து வீட்டுக்காரி கண்ணசையாம பாப்பா. இப்ப கூட நான் இங்க வரும்போது எட்டி கட்டச்சி எங்கிட்ட போறேன்னு கேட்டா. பேய் என்ன அவளுக்கு, நான் எங்க போனா அவளுக்கு என்ன, அவன் மட்டும் நல்லா மினிக்கிட்டு சிங்காரிச்சுட்டு ஊர் ஊரா சுத்துறான். நான் போய் அவகிட்ட கேட்கவே செய்யறேன் வாயாய். அம்மாடியோ, என்ன பெரிய வாயி, நீ அவ்வளோ வாயடின்னு சொல்கிற. சரிம்மா, நீ உள்ளே போவாங்க, கதை கேட்க ஒரு கூட்டமே இருக்குது. சரி மக்களே, அடுத்ததாக வர போகிறது என்னமோ கொசுலியான்னு சொல்லியிருக்காங்க. இவங்கள பற்றி தகவல்களை பார்ப்போம். பேர் புதுசாக இருக்குன்னு நினைக்காங்க மக்களே, அது பேர் தப்பாக கொடுத்துருக்கு. அதுக்கு பேர் வந்து கௌசல்யா கொசல்யான்னு கொடுத்துருக்கு. இதுதான் இங்கே கன்னியாகுமரி நாகர்கோயிலில் லோக்கல் சேனலில் நியூஸ் எல்லாம் ரீட் பண்ணோம். நியூஸ் ரீட் பண்ணுறேங்க பேரில் அவ்வளோ தப்பு தப்பாக ரீட் பண்ணி மக்களுக்கு தப்பான செய்தியை சொல்லிகிட்ருக்கு. இப்போ அது என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். நான் இந்த பிக்கு ஹவுஸுக்கு ஃப்ளைட்டில் வந்தேன், கண்டிப்பாக மெட்டல் வாங்குவேன். அப்புறம் சார், ஆவின் வருவானா? ஆமாம், ஆவின் பால்லாம் கொடுப்பாவ. நீ எதுக்கு பக்கத்து தெருலேருந்து ஃப்ளைட்டு பிடிச்சி வந்த? கண்ணையா, நல்லா காமெடி பண்ணிய. ஆவினு என் ஆள், நான் எங்கள் வீட்டில் ஃபைட்டு பண்ணி வந்தேன். எம்மாடியோ, இன்னும் கொஞ்ச நேரம் நான் வாங்கிட்டு பேசினா எனக்கு கிறுக்கு பிடிச்சிரும். சரிம்மா, நீ ஃப்ளைட் ஏறி உள்ளே போ. அடுத்ததாக யார் வரான்னு பார்த்துடலாம். கன்னி பெண்கள் நெஞ்சுக்குள் கையெழுத்து போட்டவன், பெண்கள் பின்னே சுத்தாமல் பெண்ணை சுத்தும் பேரழகன் இவனே ஆவின் வாரான். ஹே ஹே, ஆவின் வாரான். ஓ, நீ தான் ஆவினா? நீ வரும்போது இந்த பாட்டை பாடுறதுக்காண்டி அவளுக்கு நீ எவ்வளோ கொடுத்த? பின்னாடி ஒருத்தி சுத்துறா இல்லை, அவள் பேர் என்ன கொசுலியாவா? அவள பேருக்கா? போய் அவள் பின்னாடி சுத்திக்கோ. ஏதாவது சொல்ல ஆசைப்படுறியல நீ? எல்லாரும் நல்லா இருப்போம். இப்போ எதுக்கெல்லாம் சம்பந்தமே இல்லாமல் வளர்ற இந்த பைத்தியத்துக்கு பின்னாடி அந்த பைத்தியம் சுத்துது. என்ன கருமமோ, இது வரைக்கும் எல்லாம் நல்லா தான் இருந்தோம், நீ இப்போ வந்துட்டல்ல பார்ப்போம். எப்பா, ஒரு வழியாக இந்த தலைவலி முடிவுக்கு வந்துச்சு. கடைசியாக வந்திருக்கிறது ஏதோ அந்த பூ மாறிக்க தங்கச்சி கருப்பாயி. இதை பற்றி என்னன்னு பார்ப்போம். இவதான் பூமாரி தங்கச்சி கருப்பாயி. அக்காவும் தங்கச்சியும் சேர்ந்து எல்லாரையும் கேலி பண்ணுறது கிண்டல் பண்ணுறது எல்லா சேட்டையும் பண்ணுவாளுங்க. அக்கா கூட சேர்ந்து கேலி பண்ண முடியாமல் பசி ஏறி வந்திருக்கா. இப்போ அவகிட்டே கேட்போம். ஆமாம் சரி அக்கா, இல்லாமல் எனக்கு வாய் நம்ம நம்மன்ட்ருக்கு. அவளும் நானும் சேர்ந்து எல்லாரையும் கேலி கிண்டல் பண்ணி கலாயிப்போம். இப்போ அவள் இல்லையே, எனக்கு ஒரு கையே உடஞ்ச மாதிரி இருக்கு. அதான் பசி ஏறி ஓடி வந்துட்டேன். என்னமோ சாதிக்க வந்த மாதிரி பேசுகிறவர், வந்தது வெட்டியே பேசுறதுக்கு போம்மா தாயே உள்ள. சரி மக்களே, இது எல்லாத்தையும் தூக்கி ரூமில் போட்டு அடைச்சாச்சு. இனி இதில் வந்து கிறுக்கு பிடிக்க வச்சு பைத்தியம் பிடிச்சி தான் வெளியே அனுப்ப போகிறோம். அது வரைக்கும் நீங்களாம் நிம்மதியாக இருங்க. பாய் பாய் மக்களே.